ஜனி, உள்ள போகாம வெளியே இருந்தா கூட நம்ம இவ்வளவு சம்பாதிச்சிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ராம், கவர்மெண்ட்ல கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்கின உனக்கு வேணா 1 லட்சம் ரூபாய் பெருசா தெரியலாம். ஆனா சின்ன வயசுல இருந்தே கேப் மாறித்தனம் முள்ள மாறித்தனம் பண்ண எனக்கு அந்த 1 லட்சம் ரூபாங்கிறது பாக்கெட் மணி ராம். அப்ப நீ ஏன் அந்த கோதனத்துக்கிட்ட வெறும் 1 லட்சம் ரூபாய் கேட்ட? லைஃப்ல செட்டில் ஆகிற மாதிரி பெரிய அமௌண்ட் கேட்டு வாங்க வேண்டியதானே ராம். அவன் என்ன சாமியாரா அவங்கிட்ட கோடி கோடியா பணத்தை புடுங்கிறதுக்கு? அவன் ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர், 1 லட்சமோ 2 லட்சமோ தான் அவங்கிட்ட கறக்கலாம். வா. சபாஷ் ராம். என்ன ராம், கனகவலிக்கு துப்பாக்கியோட செக்யூரிட்டி கொடுத்துருக்க? இதை என்கிட்ட கூட சொல்ல பாத்தியா? விளக்க என்ன ஜானி, இவங்க எல்லாம் போலீஸும் சிபிஐயும் தேடுற மிகப்பெரிய தீவிரவாதிங்க நினைக்கிறேன். ஏன்னா இன்ஸ்பெக்டரா இருந்ததால இந்த மாதிரி தருதலைகளை என்னால ஈஸியா அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். எஸ், நாங்க போலீஸும் சிபிஐயும் தேடிட்டு இருக்க தீவிரவாதிங்க தான். நீங்க எதுக்கு எங்களை தேடி வந்திருக்கீங்க? உங்களால எங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும். என்ன காரியம் ஆகணும்? கோதண்டம் எங்கால ஒருத்தனை புடிச்சு மறைச்சு வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த அம்மா பணைய கைதியா வச்சு எங்கால ரிலீஸ் பண்ண சொல்லி நீங்க கோதண்டத்தை டிமாண்ட் பண்ணணும். பங்காளி, நாங்க என்னமோ திருடம் போலீஸ் கண்ணாமூச்சின்னு சின்ன சின்ன விளையாட்டா விளையாடிட்டு இருக்கோம். சர்க்கஸ்ல போந்து பார் விளையாட சொல்றீங்களா? இதெல்லாம் வாணா பங்காளி. இத பார், இப்ப இந்த அம்மாவை கொன்னா பழி உங்க மேலதான் விழும். ஐயோ, நாங்க சொன்னதை நீங்க செய்யல, நாங்க சொல்லாததையும் இப்ப செய்வோம். நீங்க ஒண்ணு எங்களுக்கு சும்மா செய்ய வேணாம். இந்த காரியத்தை செஞ்சு முடிச்சா நாங்க உங்களுக்கு 1 லட்சம் US டாலர் தரோம். அப்ப ஓகே, நாங்க செய்றோம். குட். எங்க ஆளு ரிலீஸ் ஆகுற வரைக்கும் இந்த அம்மா எங்க கிட்ட இருக்கட்டும். நீங்க வேற ஏதாவது டீல் பண்ண ஆரம்பிச்சீங்க, இந்த அம்மா உயிரோடவே இருக்க மாட்டாங்க. பீ கேர்ஃபுல், நாங்க உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். தீவிரவாதி சார், நாங்க கோதண்டத்தை கான்டாக்ட் பண்ற மேட்டர் உங்களுக்கு எப்படி வந்து தகவல் சொல்றது? நீ பேச நினைச்சாலே போதும், நாங்க உங்களை கான்டாக்ட் பண்ணுவோம். ஏய், வாங்கடா. சாப்பிட ஆரம்பிப்பாங்க, பார்த்து சாப்பாடு போடுங்க. பிடுங்க பிடுங்க. என்ன ஜானி, காசு காசப்பட்டு சுருக்கு கயத்தை தலையை விட்டோன்னு நினைக்கிறேன். மாட்டிட்டோம்ல, தொங்கிதான் ஆகணும். அம்மா 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 அம்மா, இந்த ரூம்ல இல்ல, வா உள்ள போய் பாப்போம். நில்லுங்கடா. உங்க ரெண்டு பேருக்கும் நான் அடிக்க மாட்டேன் திட்ட மாட்டேன்ற தைரியம் தானே? கரெக்ட். எனக்கு குழந்தைங்களை அடிக்கிறதுலயும் திட்டுறதுலயும் நம்பிக்கை இல்லை. ஆனா நான் இப்போ உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன். இனிமே நீங்க ரெண்டு பேரும் என் கூட பேசாதீங்க. இப்போ இந்த மாதிரிலாம் பேசுறீங்க ஏன்னு உனக்கு தெரியாது? சொல்லு, என் முகத்தை பார்த்து சொல்லு, ஏன்னு தெரியாது சொல்லுங்க. ஏன் எனக்கு தெரியாம உள்ள வச்சிருந்த பணத்தை எடுத்துட்டு போனீங்க? சொல்றப்பா, என் ஸ்கூல் பேக்ல 2 லெட்டர்ஸ் இருந்தது. அதுல டியர் கௌதம் கௌரி, இது உங்க அம்மாவுடைய மோதிரம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப நாங்க இதுல எழுதியிருக்கிறபடி நீங்க கேக்கலனாலோ உங்க அப்பா கிட்ட சொன்னாலோ உங்க அம்மாவுக்கு மோதிரம் போட விரல் இருக்காது. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, உங்க அப்பா பணம் வைக்கிற பீரோவை தொடங்க, அதுல 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கும். அதை எடுத்து கௌரியோட ஸ்கூல் பேக்ல வச்சுக்கிட்டு பேக்ல நீங்க எடுத்த 2வது லெட்டரை பீரோல பணம் எடுத்த இடத்துல வச்சிருங்க. நீங்க ஸ்கூலுக்கு போற வழியில நான் வந்து பணத்தை வாங்கிக்கிறேன். அதனால எனக்கு தெரியாம பணத்தை எடுத்துக்கிட்டு போய் அந்த கிரிமினல்ஸ் கிட்ட கொடுத்துருக்கீங்க. நீங்க பண்ண இந்த காரியத்தினால நடந்த குழப்பங்கள் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த கிரிமினல்ஸ் எப்படி நம்ம வீட்டுக்கு வருவாங்க, அந்த பணத்தை எடுப்பாங்க, அவங்கள பிடிச்சிடலான்னு என் டீமோட வெயிட் பண்ணிட்டு இருந்த என்ன ஏமாத்தி முட்டாளாக்கிட்டானுங்க. அம்மா எப்படியும் வந்துருவாங்க அப்படின்னு நம்பி பணத்தை கொடுத்த உங்களையும் ஏமாத்தி முட்டாளாக்கிட்டானுங்க. இதுக்கு தான் சொல்றது, எப்பவும் குழந்தைங்க குழந்தைங்களா தான் இருக்கணும்.
முக்கியமான முடிவுகளை பெரியவங்க தான் எடுக்கணும். பணத்தோட அருமை தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு ரூபாய் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க தெரியுமா? 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாய்ன்றது எவ்வளவு பெரிய அமௌண்ட்னு உங்களுக்கு தெரியுமா? அதை சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, பணத்தை கொடுத்தீங்க. அந்த கிரிமினல்ஸ் முகத்தை பாத்தீங்களா? அவங்கள காட்டினா உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? முடியாது இல்ல? உங்க ரெண்டு பேருக்கும் போலீஸ்காரன் பிள்ளைங்கன்னு சொல்லிக்கிறதுல வெக்கமா இல்ல? ஆனா உன அழ ஆரம்பிச்சு போங்க போங்க. அது வரைக்கும் நீங்க உருப்படியா வந்து சேர்ந்தீங்களே, அந்த விதத்துல எனக்கு சந்தோஷம்தான். போங்க. ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் தான் இன்ஸ்பெக்டர். லாட்டரியே இல்லாம 1 லட்சம் ரூபாய் அடிச்ச யோகக்காரன். டேய் யாரா நீ? யாரா நீ? தைரியம் இருந்தா நேர்ல வாடா, நேர்ல வந்து என் முன்னாடி நில்றா பாக்கலாம். பாவம் குழந்தைங்களை ஏமாத்தி 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போன் பண்ணி கிண்டலா பண்ற. டென்ஷனா வந்தீங்க இன்ஸ்பெக்டர். ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரி ஏமாத்துறவன் இருந்துகிட்டு தான் இருப்பான். இது உலக நீதி இன்ஸ்பெக்டர். ஏமாத்துறவன் எல்லா காலத்திலும் ஏமாத்திட்டு இருக்க முடியாதுரா. நீ நிச்சயமா என் கையில மாட்ட தான் போற. அப்ப பாடுறா உன் நிலைமைய. நிறுத்துங்க இன்ஸ்பெக்டர், சும்மா கண்டினியூவா பேசாத மேன். போன் பண்ணது நான், என்ன கொஞ்சம் பேச விடு. சொல்றா சொல்றா இடியட். தேங்க்யூ. திட்டு ராஜா, திட்டு. என்ன உனாலும் திட்டு. இப்போ மேட்ரு என்னன்னா, உன் பொண்டாட்டியை ரிலீஸ் பண்றதுல ஒரு ஸ்மால் சிக்கல் இருக்கு. என்னன்னு கேக்குறியா? உன் கஸ்டடியில புடிச்சு வச்சிருக்க ஒரு தீவிரவாதி, அவனை என்னண்ட ஒப்படைச்சிரு. டேய் என்ன என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பிளாக்மெயிலா பண்றீங்க? அந்த டெரரிஸ்டை என்னால ரிலீஸ் பண்ண முடியாது, என்ன வேணா பண்ணிக்கிங்கடா. ஐயோ, உடனே பதில் சொல்லுங்கிற அவசியம் இல்லை இன்ஸ்பெக்டர். யோசி மாமே, நல்லா யோசி, அப்புறம் பதில் சொல்லு. கவுண்டரல், இத்தனை நாள் என் குடும்பத்தோட விளையாடினவனுங்க இப்போ என் தொழிலோட விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் அரெஸ்ட் பண்ணிருக்கிற டெரரிஸ்டை ரிலீஸ் பண்ணாதான் உங்க அம்மாவை ரிலீஸ் பண்ணுவானா? அப்பா, அவ சொன்ன மாதிரி இந்த டெரரிஸ்டை ரிலீஸ் பண்ணிட்டங்கப்பா. எங்களுக்கு எங்க அம்மா வேணும்ப்பா. ஆமாப்பா. உங்க ரெண்டு பேரும் என்ன ஐடியா கேட்டேனா? ஐடியா கேட்டேனா சொல்லுங்க. இதுக்கு தான் நான் அப்பயே சொன்ன, குழந்தைங்க குழந்தைங்களா தான் இருக்கணும்னு. டோன்ட் இன்டர்ஃபியர் இன்டு மை ப்ரொஃபஷன். ஓகே போங்க. ரெண்டு பேரும் போய் யூனிஃபார்ம் மாத்திரி டிஃபன் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை சாப்பிட்டு ஹோம்வொர்க் பண்ண ஆரம்பிங்க. போங்க. வழி இல்லாம அம்மா தயன் பிச்சைதான் எடுக்கணும். நான் என்னமோ வேணும்னே பண்ண மாதிரி சொல்ற. தொட்டதுக்குலாம் மூசா என்ன கூப்பிட வேணாம், நீங்களே ட்ரை பண்ணி பிரச்சனைகளை சரி பண்ணிக்கோங்கன்னு சொன்னா. அதான் நாமளே ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான். ஓ தெருவே சோதிச்சு பார்க்க, மத்த 4 பேர் வாழ்க்கை தானே கிடைச்சது. அன்னைக்கும் அப்படித்தான், எனக்கு பேய் பிடிச்சப்ப கடைசி வரைக்கும் மூசாவை கூப்பிடாம நான் சாக போறப்ப கூப்பிட்டேன். ஏண்டா நீ நல்லதானே இருந்த, ஏன் இப்படி ஆயிட்ட? நான் நல்லதுக்கு தான் பண்ணேன், உனக்கு புரியலன்னா விட்டுடு. இப்ப என்ன இந்த பிரச்சனைக்கு மூசாவை கூப்பிடணும், அவ்வளவுதானே? இப்ப கூப்பிடலாம். என்ன மன்னிச்சிருங்க, கேப்பார் பேச்சை கேட்டுட்டு
உங்களுக்கு எக்கச்சக்கமான தொந்தரவுகளை நான் கொடுத்துட்டேன். கொலுவுல கலட்டா பண்றதுக்கு அந்த தடிப்பைய பாலுகிட்ட குள்ள பொம்மைகளை கொடுத்து அனுப்புனது, பேய ஏவி விட்டது, எல்லாமே நான் தான். என்ன மன்னிச்சிருங்க. I feel very very sorry. செய்யதெல்லாம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேக்குறீங்களா? அதுவும் இங்கிலீஷ்ல. வேணும்னா நான் இங்கிலீஷா வாபஸ் வாங்கிக்கிறேன். தயவு செய்து நான் செய்த தவறை எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாமல் பெரிய மனது பண்ணி என்னை மன்னித்து விடுங்கள். முடியாது. உங்களால நாங்கப்பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். அதை எங்களால மறக்கவும் முடியாது, உங்களை மன்னிக்கவும் முடியாது. குழந்தைகளா, நீங்க நல்ல குழந்தைங்க. என்ன மன்னிச்சிட்டேன்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், உன் மேல நான் ஏவிட்ட பேய் அந்த லதா உடம்புக்குள்ள பூந்து படாத பாடு படுத்துது. அவளை கொண்டு வேற போகுது. அடுத்து என்னதான் பழி வாங்க போகுது? அதுக்குள்ள நீங்க என்ன மன்னிச்சு ஒரு மனுஷனா உங்க மாமாவா ஏத்துக்கிட்டீங்கன்னா நான் உயிர் பழிச்சிருவேன். இனிமே நான் யார் பேச்ச கேட்டு எந்த தப்ப பண்ண மாட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிடுறா, டேய் சொல்டா. யோ, ஏற்கனவே நாங்க டென்ஷனா இருக்கோம். நீ வந்து புலம்பி எங்களை மேலும் டென்ஷன் ஆக்காத. முதல்ல இடத்த காலி பண்ணு. முதல்ல உங்க டென்ஷன் என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. என்னால முடிஞ்ச உதவியே நான் செய்யறேன். ப்ளீஸ் சொல்லுங்க சொல்லுங்க. எங்க அம்மா ஒரு வாரமா காணோம், ஆனா எங்க இருந்தோ பேசுறாங்க. அவங்கள யாரும் கரத்தி வச்சிருக்காங்க. இப்ப நாங்க எங்க அம்மாவை பாக்கணும். உங்களால ஏற்பாடு பண்ண முடியுமா? இவ்வளவுதானே, பேசாம என் கூட என் வீட்டுக்கு வாங்க, நான் காட்டுறேன். தெரியும் பேசலாம், முடியாது பார்க்கத்தான் முடியும். இப்ப பாப்போம், அப்புறம் பேசுறத பத்தி யோசிப்போம். என்ன ஸ்ரீ ஹ்ரீம் ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஓம் ஸ்ரீ ஹ்ரீம் பாடுவாங்க முடியுமே தவிர அவங்க கிட்ட நாம பேச முடியாது. அப்ப எங்க அம்மா எங்க இருக்காங்க சொல்லுங்களேன். அத நான் காட்டேன். ஓகே, எல்லாரும் மைய பாருங்க. ஓ மந்திர தந்திர மையே, கௌதம் கௌரி அம்மா இருக்கும் இடத்தை சொல்லு. எங்க அம்மா யார் கடத்திட்டு போனாங்க? அப்படியே பாத்துக்கிட்டு இருங்க, அந்த மொகரை மயில தெரியும். கொஞ்சம்
உருவம் மறைஞ்சு போற மந்திரத்தை இவங்களுக்கு சொல்லி கொடுங்க. யாருக்கும் தெரியாம போய் அவங்க அம்மாவை பார்த்துட்டு வரட்டும். அங்கிள், அந்த மந்திரத்தை சொல்லி கொடுங்க. ஆமா அங்கிள். சரி, அந்த மந்திரத்தை சொல்லி தரேன். அன்னையே பராசக்தி, சித்தம் தெளிவோடு இருக்க ரூபம் அரூபமாகி வெளியெங்கும் பவனி வர சக்தி கொடு தாயே. ஓம் ஓம் ஓம். அன்னையே பராசக்தி, சித்தம் தெளிவோடு இருக்க ரூபம் அரூபமாகி வெளியெங்கும் பவனி வர சக்தி கொடு தாயே. ஓம் ஓம் ஓம். பரவாயில்லையே குழந்தைங்க, சீக்கிரம் மந்திரத்தை கத்துக்கிட்டாங்களே. பாவம், போய் அவங்க அம்மாவை பார்த்துட்டு வரட்டும். ரொம்ப நன்றி அங்கிள், நாங்க வரோம். கௌதம் கௌரி, ஒரு ஒரு முக்கியமான விஷயம், நீங்க பழையபடி இந்த ரூபத்தை அடையணும்னா இதே மந்திரத்தை திருப்பி சொல்லணும், மறந்துடாதீங்க. சரி அங்கிள், நாங்க வரோம். டேய், என்னடா கொலாவிக்கிட்டு இருக்கீங்க? போங்கடா, என் துணி எல்லாம் துவைக்கணும். இல்ல போங்கடா. ஒரு நல்லது செஞ்சா மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கு.